ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு குட்டி மஸ்கார்னர் யூடியூப் சேனல். நீங்கள் இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம குட்டி மஸ்கார்னரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பைசி நண்டு கிரேவி, அதாவது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம குட்டி மஸ்கர்னால் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? நண்டு கறி, அதாவது கடல் நண்டு. நான் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அவங்க எங்களுக்கு கடையிலையே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்திக்கணும். இது வந்து மஞ்சத்தூள் எதுக்குன்னா, நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு கிருமி நாசினி, அதனால் மஞ்சத்தூள் சேர்த்து 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஸ்மெல்லும் போகும், இந்த நண்டில் வந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதனால் இந்த மஞ்சத்தூள் போட்டு 2 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு போயிடும். அதுக்காக தான் நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, 10 நிமிஷம் இது வந்து நல்லா ஊறட்டும். ஓகே, நம்ம வந்து இப்போது நண்டு கறிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லான்னு பார்த்துக்கலாம். நான் வந்து வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதாவது 1 கிலோவுக்கு தேவையானது. வரமிளகாய் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன் காரத்துக்கு, ஏன்னா நம்ம வந்து மிளகு தான் இதில் வந்து காரத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால் இது வரமிளகாய் கம்மியாக எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எல்லாமே ஆயிலில் போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். துருவி சேர்க்கலாம், பட் துருவி சேர்த்தா நம்ம வந்து ரொம்ப நைஸ் ஆயிரும் அரைக்கும்போது. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆகாமல் அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து இதில் நண்டில் சேர்த்து செய்யணும். அதுக்காக நான் பல்லு பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி 1 ஃபிங்கர் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் வெள்ளைப்பூண்டு, அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரு அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ 1 கிலோ நண்டுக்கு அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் நல்லா பேன் ஹீட் ஆனதுமே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்குங்கிறனால நம்ம ஆயிலே சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஆற வச்சு நம்ம இதையை ஒரு கிரேவி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, எண்ணெய் காயிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிளகும் சீரகமும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஓரளவுக்கு பொரியும் போது நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆகுது, நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆனியன் வந்து நம்மளுக்கு நல்லா வணங்கணும். ஆனியன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆனியன் வந்து நல்லா வணங்கினதுமே நம்ம இஞ்சி பூண்டு வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு இதுலேயே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இஞ்சி பூண்டு தனியாக கூட சேர்க்கலாம், ஆனால் நண்டுக்கு வந்து தனியாக சேர்க்கும்போது அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. அதனால் நம்ம இதை ஃப்ரை பண்ணும்போதே அதை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நம்மளுக்கு வந்து இனி நண்டை ஃப்ரை பண்ணும் நண்டு வந்து நம்ம சமைக்கும்போது நம்மளுக்கு அதில் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. சும்மா ஜஸ்ட் ஒரு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் போட்டு இந்த மிளகையெல்லாம் ஊற்றி நண்டை போட்டால் நம்மளுக்கு நண்டு ரெடி ஆயிடும். அதனால் இந்த அரைக்கிறது தான் நம்மளுக்கு இதில் வேலையை. ஓகே, வெங்காயம் நல்லா வதங்குது. இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக வரமல்லி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்க்ரீடியன்ஸில் வந்து சொல்லலை வரமல்லி, ஏன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்க்கணும், லைட்டாக தூவின மாதிரி தான் சேர்க்கணும். ரொம்ப போடக்கூடாது, மல்லி வாசம் அடிக்கும். அதனால தான் நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்ல. நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து மல்லியும் நல்லா வணங்கட்டும். வரமல்லி தான் சேர்த்தணும், பவுடர் சேர்த்தக்கூடாது. ஓகே, நல்லா வணங்கட்டும். இப்போ வந்து இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகுது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது வரமிளகாய் தேங்காய், இது நல்லா ஃப்ரை ஆனது. அதுக்கப்புறமா நம்ம அது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இஞ்சி வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் சேர்த்துனோம், அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போடணும்,
இல்லனா அது வந்து நல்லா இருக்காது ரொம்ப எல்லாமே ஒவ்வொரு மாதிரி வணங்கி இருக்கும் அதனால இந்த மாதிரி போட்டுறலாம் ஓகே நல்லா இது வணங்கட்டும் தேங்காயும் ஃப்ரை ஆயிருச்சு தேங்காய் வந்து முக்கால் பாகம் தான் நமக்கு வந்து ஃப்ரை ஆகணும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆக கூடாது ஏன்னா நல்லா ஃப்ரை ஆச்சுனா அந்த டேஸ்ட் நான் செய்யற அந்த டேஸ்ட் வந்து மாறி போயிடும் முக்கால் பாகம் வந்து நமக்கு ஃப்ரை ஆனா போதும் ஓகே இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் வரமிளகாயும் ஓரளவுக்கு அதனால தான் நான் வந்து தேங்காயும் வரமிளகாயும் லாஸ்ட்டாக சேர்த்திருக்கேன் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டாக சேர்த்திருக்கணும் நான் வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போகுங்கிறனால தான் லாஸ்ட் இது வந்து பச்சையாக கூட செய்யலாம் நான் வந்து அரைச்சி செய்யலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் பட் பச்சையாக எடுத்து அரைக்கிறத விட எனக்கு வந்து இப்படி ஃப்ரை பண்ணி அரைச்சதுல தான் நல்லா டேஸ்ட்டு கிடச்சிது அதனால தான் உங்களுக்கு நான் இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இவ்வளோதான் இது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அது வரைக்கும் இது நல்லா ஆறட்டும் இந்த மிளகு நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறியாச்சு நண்டு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நான் மஞ்சத்தூளெல்லாம் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் தண்ணி ஊற வச்சோம் இது நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை அரைச்சி நண்டு செஞ்சிடலாம் ஓகே வாங்க போய் கழுவிட்டு வந்துடலாம் ஓகே நம்மளுக்கு வந்து இப்போது மிளகு நல்லா ஆறிடுச்சு இந்த மசாலாலாம் ஆறிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒரு அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு கன்சிஸ்டன்சி வரும்ல அந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே இது வந்து நல்லா இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே நம்ம வந்து மிளகு அரைச்சாச்சு இப்போ வந்து எப்படி அரைச்சிருக்கிறோன்னு பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரியே ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆகலை பாருங்கள் கொஞ்சம் அது எப்படின்னா பிதிரு பிதிருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆகக்கூடாது அதனால தான் இப்படி அரைச்சிருக்கேன் அதனால தான் தேங்காயுமே பல்லு பல்லாக நான் கட் பண்ணி சேர்த்தது அதனால தான் ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மண் சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் மண் சட்டி வச்சுட்டு இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தாச்சு அப்புறம் வந்து நல்லா காஞ்சாச்சு எண்ணெய் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் எதுவும் கருவேப்பில் மட்டும்தான் சேர்த்துறோம் கருவேப்பிலுக்கு அப்புறம் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது இந்த அரைச்சி வச்ச மசாலா இதில் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் மசால் வந்து இருக்கணும் இந்த எண்ணெய் பதம் வரும் அப்போ தான் நம்ம வந்து நண்டு சேர்த்தணும் இது வந்து நல்லா மசாலா சேர்த்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பதம் வந்தாச்சு குழம்பு இந்த கிரேவி இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அதில் தண்ணி இன்னும் நிறையா சேர்த்தணும் இப்போ வந்து இதில் நண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டு சேர்த்துக்கலாம் இதை எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம் எண்ணெய் பதம் வந்ததுக்கப்புறமா சேர்த்துங்க எல்லாம் சேர்த்திட்டு நம்ம தண்ணி இன்னும் நிறையா இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நண்டெல்லாம் வந்து இதில் சேர்த்தாச்சு இப்போ கீழே இருக்கிறத எல்லாம் எடுத்து நம்ம மேலே விட்டுக்கலாம் நல்லா கிரேவியில் மிக்ஸ் ஆகட்டும் ஓகே நண்டு வந்து நல்லா வேகணும் அதனால் தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிங்க ஓகே இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கிங்க நான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற அளவு தான் உப்பு நான் சேர்த்திருக்கேன் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கிங்க லாஸ்ட்டில் பார்த்துட்டு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அளவாக போட்டுக்கோங்க ஓகே இப்போ வந்து இதை ஒரு தட்டு போட்டு நம்ம மேலே கவர் பண்ணி வச்சிடலாம்
நல்லா வேகணும். நம்ம அடிக்கடி வந்து இதை நல்லா இலக்கி விட்டுட்டே இருக்கணும். அடிப்பு தீரப்போகுது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நல்லா வேகட்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் வெந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, சூப்பராக வெந்துட்டுருக்கு. நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நண்டு கறி இப்போ ரெடி ஆயாச்சு பாருங்க. நம்மளுக்கு 1/4 பாகம் நல்லா வெந்தாச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான். இங்கே பாருங்க, சூப்பர் அருமையான மணம், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வேற லெவலில் இருக்கு. இன்னி வந்து நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு பொடி பிடிச்சிடலாம். பாருங்கள், உங்களுக்கு ட்ரையாக வேணால் நீங்கள் வந்து தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து இது இப்படி கவர் பண்ணி வேக வைக்கும்போது வந்து அது வெந்துடும் தண்ணி கம்மி பண்ணாலும். ஓகே, இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம், அதுக்கடுத்தது நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே நண்டு கறி ரெடி ஆகியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கிரேவி ஆகிருக்குன்னு. இதுக்கு மேலே கிரேவி ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம நண்டு சாப்பிடும்போது இங்கே வரைங்க இந்த கிரேவியை இதை வந்து நம்ம தொட்டு தொட்டு தான் சாப்பிடுவோம். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஆவ், நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் வந்து மிளகாயை கம்மி பண்ணிவிட்டு குருமிளகு தான் நிறைய சேர்த்துருக்கேன். நண்டு வந்து சளி முறிக்கும்னு சொல்லுவாங்க, அதனால் நண்டு கிடச்சா நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப ஈஸி. இனி நான் சொன்ன மாதிரி பச்சை செலவு எடுத்து கூட நம்ம அரைச்சி செய்யலாம். பட் எனக்கு அதை விட இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் ஒரே ஒன்றே ஒன்று இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்கு. இப்போ அந்த பேலன்ஸ் ஒன்றே ஒன்று பேலன்ஸ் என்னென்னா, இந்த கருவேப்பில் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா கழுகிட்டு பச்சை கருவேப்பில் அப்படியே இது மேலே வந்து நம்ம போட்டு விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்து நிற்கிது, நல்லா வெந்தும் இருக்குது. நம்மளுக்கு வந்து கிரேவியும் ஆயிருக்கு. இந்த செமி கிரேவி தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம சாப்பாட்டு கூட சாப்பிட்றத விட சப்பாத்தி கூட சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து ரச சாப்பாட்டுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் நண்டு கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் கொடுங்க. ஓகே, நீ நான் வந்து இன்னொரு வெரைட்டி டிஷ்ஷோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பை பாய்.